This is 9th standard, 2nd unit, real numbers. Exercise 2.6, second sum. Simplify the following using multiplication and division properties of shirts. So, inge root 3, root 5, root 2 irukku. Ellame root la numbers vandu vera irukku. Multiply pannalamana property enna? Root m into root n enna? Root of mn. Correct? So, in the law la inge use panna porom. Square root, ellame square root irukku. Ulla irukkira number enna pannikalam? Multiply pannikalam. So, appa enna varum? Root of 3 into square root of 3 into 5 into 2. So, enna varudhu? 3 5s are 15, 15 2s are 30. Root 30. That's all. Okay. So, inge root 35. Root 35 eppadi ezhudalam? 5 into 7 ezhudalama? Divided by root 7. Okay. So, in the root 7 rendume square root da. Appa enna panikalam? Root 7 cancel panikalam. Inge root 5 answer. Next one paarenga, cube the root of 27 into cube the root of 8 into cube the root of 125. Appa number in the root kulla number cube cube a edutha vedi eludalam. Correct? So 27 gerade edanoda cube? 3 oda cube. Cube the root of 3 cube. Okay? Then into 8 gerade edanoda cube? Cube the root of 2 cube. Into 125 gerade edanoda cube? 5 oda cube. தெரியலன்னு நீங்க என்ன பண்ணிக்கணும்? இந்த மாதிரி எல் டிவிஷன் போட்டு டிவைட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ கியூப் த ரூட் ஆஃப் 3 கியூப் எப்படி எழுதலாம்? 3. கியூப் த ரூட் ஆஃப் 2 கியூப் 2. கியூப் த ரூட் ஆஃப் 5 கியூப் 5. ஸோ 3 2 ஆர் 6, 6 5 ஆர் 30. ஓகே, தட்ஸ் ஆல். தென் ஃபோர்த் சம் பாருங்க, ரூட் 7, 7 ரூட் ஏ மைனஸ் 5 ரூட் பி இன்டு 7 ரூட் ஏ பிளஸ் 5 ரூட் பி. ஸோ ஏ மைனஸ் பி, இது வந்து ஏ மைனஸ் பி, இது வந்து ஏ பிளஸ் பி. அப்போ என்ன பண்ணலாம்? ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாமா? ஏ மைனஸ் பி இன்டு ஏ பிளஸ் பி என்ன? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஓகே, ஸோ இங்கே ஏக்கு பதிலாக 7 ரூட் ஏ இருக்கு, பிக்கு பதிலாக 5 ரூட் பி இருக்கு. ஸோ அப்போ ஸ்கொயர் பண்ணுங்க, 7 ரூட் ஏ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 5 ரூட் பி த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? 7 ஸ்கொயர் பண்ணால் 49. ஏவை ஸ்கொயர் ரூட் ஏவை ஸ்கொயர் பண்ணால் ரூட் டூ ஸ்கொயரும் போயிடும். ஸோ அப்போ ஏ மைனஸ் இங்கே 5 ஸ்கொயர் பண்ணால் 25 பி. ஓகே, அது அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இங்கே ரூட் 225 டிவைடட் பை 729 மைனஸ் ரூட் 25 பை 144. இது ரெண்டும் ஒன்றா பண்ணிவிட்டு அப்புறம் தான் டிவைட் பண்ணணும். மைனஸ் ரூட் 16 பை 81. ஸோ ரூட் 225 ஸ்கொயர் நம்பர்ஸ் எல்லாம் இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரூட் 225 எதனோட ஸ்கொயர்? 15 ஸ்கொயர். ஓகே, இங்கே ஸ்கொயர் ரூட் இருக்கிறதுனால நம்பர்ஸை நம்ம எழுதுறோம் ஸ்கொயரில் எழுதுறோம். 15 ஸ்கொயர் டிவைடட் பை 729 வந்து 27 ஸ்கொயர். ஓகே, தென் மைனஸ் ரூட் ஆஃப் இங்கே இது 5 ஸ்கொயர், 144 வந்து 12 ஸ்கொயர் டிவைடட் பை 16 வந்து 4 ஸ்கொயர், 81 9 ஸ்கொயர். ஓகே, தென் இப்போ பாருங்கள், ஸ்கொயர் ரூட்குள்ளே ஸ்கொயரில் இருந்தால் நம்பர்ஸ் என்ன பண்ணிக்கலாம்? நம்ம வெளியே எடுத்துக்கலாம். அப்போ என்ன வந்துடும்? 15 டிவைடட் பை 27 மைனஸ் 5 டிவைடட் பை 12. இங்கே டிவைடு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இன்டூ போட்டு இதை ரெசிப்ரோக்கலாக மாற்றிக்கலாமா? அப்போ 9/4. ஸோ டிவைடு இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் சேஞ்ச் பண்ணணும்னா அதை என்ன பண்ணிக்கணும்? ரெசிப்ரோக்கலாக பார்க்கணும். இது 5 டேபிளில் 3 டேபிளில் 5 டைம்ஸ், 3 டேபிளில் 5 டைம்ஸ், 3 டேபிளில் 9 டைம்ஸ். ஸோ அப்போ 5/9 மைனஸ் 5/12 இன்டு மைனஸ் இருக்கு, ஃப்ராக்ஷன் இருக்கு. அப்போ உடனே என்ன பண்ணணும்? மைனஸ் ஃப்ராக்ஷனை அடிஷன் இருந்துச்சுன்னா ஃப்ராக்ஷனில் டேக் எல்சிஎம். ஸோ எல்சிஎம் 9 12, 9 12 ஆர் 108. ஓகே, ஸோ அப்போ இந்த 12 இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள், இந்த 9 இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 5 12 ஆர் 60 மைனஸ் 9 5 ஆர் 45 இன்டு 9/4. ஓகே, ஸோ சிம்பிளிஃபை பண்ணிட்டு தான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? 5 15 டிவைடட் பை 108 இன்டு 9/4. ஸோ 9 டேபிளில் 12 டைம்ஸ். கரெக்டா? திருப்பி இங்கே 3 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள், 5 டைம்ஸ் 4 டைம்ஸ். ஸோ 5 டிவைடட் பை 4 4 சார் 16. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.